Right. எல்லா பிள்ளைகளும் அதை கவனிக்கோ. தனு குளிர்பான கடை ஒன்றில் விளம்பரம் ஒன்றை வாசிக்கின்றான். ஐந்து சோடா மூடிகளுக்கு ஒரு ஒன்று இலவசமாக வழங்கப்படும் என்பதே ஆகும். எனவே தனு 45 சோடாக்கள் வாங்குகின்றானெனின் தனுசுக்கு இலவசமாக கிடைக்கும் சோடாக்கள் எத்தனை? விளங்குதா பிள்ளைகளே? இலவசமாக கிடைக்கின்ற சோடாக்கள் எத்தனை தான் கேள்வி. அப்ப தெளிவாக கவனிங்க பிள்ளைகளே இந்த கணக்கு, தெளிவாக கவனிக்கப்படும் இந்த கணக்கு சரிதானே? அப்ப தெளிவாக கவனிங்க. அப்ப பாருங்க, அப்ப என்னண்டா வரையா கவனிங்க, 45 நாங்க என்ன செய்ய வேணும்ண்டா, அஞ்சால பிரிக்க வேண்டும். 45 அஞ்சால பிரிங்க. ஏனென்று சொன்னா 45 சோடாக்கள் வாங்குகின்றான் தானே, அஞ்சு சோடா மூடிகளுக்கு ஒரு சோடா இலவசமாக கிடைக்கும் என்பது தானே. அங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்னென்று சொன்னால் இலவசமாக கிடைக்கிற சோடாக்கள். அப்ப 45 நீங்கள் அஞ்சால பிரியுங்க பிள்ளைகளே. 45 அஞ்சால பிரிச்சா 9, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. என்ன 9×5 45, 45×45 போனால் எத்தனை, 45×45 போனால் என்ன பிள்ளைகளே 9 கிடைக்கும். பாருங்க பிள்ளைகளே, இப்ப இந்த 9 சோடாக்களுக்கும் தெளிவாக கவனிக்க வேணும், இந்த 9 சோடாக்களுக்கும் என்ன பிள்ளைகளே, இந்த 9 சோடாக்களுக்கும் 9 மூடி கிடைத்திருக்கும். என்ன பிள்ளைகளே? 9 சோடாக்களுக்கும் 9 மூடி கிடைத்திருக்கும். எனவே வரையா கவனிங்க, 9 சோடாக்களுக்கும் 9 மூடி கிடைத்திருக்கும். எனவே என்ன, 9 திரும்பவன் நீங்கள் என்ன செய்ய வேணும், என்ன 9 நீங்கள் 5 பிரிக்க வேண்டும். ஆகவே என்ன, 9×5 எத்தனை பிள்ளைகளே, 9×5 பிள்ளைகளே, 9×5 எவ்வளவு, 9×5 ஒரு முறை, ஊர் 5×5 மிகுதி 4. வரையா கவனிடா தம்பி, இப்ப இந்த 4 சோடா மூடிகளுக்கும் என்ன பிள்ளைகளே, 4 சோடா மூடிகளுக்கும் பாருங்க, இல்ல மிகுதி 4 இருக்கின்றது, இதுல ஒரு சோடா கிடைத்திருக்கின்றது. 4×4 5, இனி 5 மூடிகள் கிடைக்கின்றது. 5 என்ன பிள்ளைகளே, 5 5×5 எத்தனை முறை பிள்ளைகளே, 5×5 ஒரு முறை. இப்ப பாருங்க பிள்ளைகளே, 9×10, 10×11, 11 சோடாக்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கும். எத்தனை பிள்ளைகளே, 11 சோடாக்கள் கிடைத்திருக்கும். விளங்குதா சொல்றது? எத்தனை பிள்ளைகளே, 11 சோடாக்கள் கிடைத்திருக்கும். விளங்குதா சொல்றது? விளங்குதா? 11 சோடாக்கள் கிடைத்திருக்கும் சரிதானே? ஓகே, அப்ப பாருங்க ஒரு கால் இதுலயும் கடைபேரன்